தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கான போட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் போட்டினா என்ன இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதே வந்து போட்டி எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லிடும் ஏன்னா இந்த பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்சஸ்ல மொத்தம் ஆறுநூற்றி அறுபது சீட் தான் அவைலபிளாக இருக்குது இந்த ஆறுநூற்றி அறுபது சீட்டுக்கு எந்த அளவுக்கு போட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிடெக்கில் நூறு சீட்டு தான் இருக்குது ஸோ இந்த ஏழ்நூற்றி அறுபது சீட்டுக்கு எவ்வளவு போட்டி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிபிஎஸ்சி அண்ட் ஏகச்ச பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு ஆறுநூற்றி அறுபது சீட்டு தான் இருக்குது இதில் அறுபது சீட் வந்து நேஷ்னல் லெவல் கவுன்சிலிங்க்கு போயிடும் மீதி ஆறுநூறு சீட் இந்த ஆறுநூறு சீட்டுக்கு பன்னெண்டாயிரத்தி எழுநூறு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது அப்போ இன்னும் அப்ளிகேஷன்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் டேட் வர வர நம்ம போடலாமா வேண்டாமான்னு டிடமால் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதுனால இன்னும் அப்ளிகேஷன்ஸோட எண்ணிக்கை கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பீடெக் கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு காம்படிஷன் பயங்கர டஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது அதுக்குமே இன்னும் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இதில் மிக முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன்ஸில் சில தவறுகள் செஞ்சுருக்கலாம் எல்லாமே நம்ம ஃபைனல் பண்ணி பேமெண்டே பண்ணியிருக்கலாம் ஏதாச்சும் தவறுகள் இருக்கலாம் அல்லது ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மறந்துருக்கலாம் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆக போகுது ஸோ அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அந்த நாட்களில் உங்களோட கரெக்ஷன்ஸும் செஞ்சுக்கலாம் தகவல்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்